வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா வந்து வேதாரண்யம் பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து வேதாரண்யத்தில் வேதாரண்யேஸ்வர் அப்படிங்கிற பேரில் வந்து சிவன் வந்து அருள்வாளிக்கிறாராங்க ஸோ இது வந்து கடற்கரை தளமான இங்கே வந்து மணக்கோளத்தில் வந்து சுவாமி வந்து காட்சி அளிக்கிறாரு ஸோ இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ அதோடைய லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் செக் பார்க்கல என்ன மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ வந்து இப்போ வந்து இந்த கோயிலுக்கு கரெக்டாக எதிரே இருக்கிற கடலுக்கு வந்து ஆதி சேது அப்படிங்கிற ஒரு பேர் இருக்காங்க ஸோ இது வந்து இந்த கடல் தான் வந்து ஆதி சேது கடல் ஸோ இதில் வந்து ஒரு முறை நீராடினா வந்து ராமேஸ்வரத்தில் நூறு தடவை நீராடியதற்கு சமம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லைங்க ஸோ வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து சுத்தமாக இல்லை ஸோ அந்த காலத்துலலாம் ரொம்ப சுத்தமாக இருக்கும் போல் இருக்குது இப்போ வந்து இந்த கடலில் வந்து அலையே இல்லை அங்கே ஸோ அது வந்து ஏன் அப்படின்னாக்கா வந்து பார்காட்டு துறையில் வந்து ஹார்பர் போடுறதுனால ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அளவுக்கு வந்து கருங்கல் ஜல்லியை போட்டு பாதை வந்து அமைச்சிருக்காங்களோ ஸோ அதனால் அங்கே இறங்கி கால் கூட நினைக்க அங்கே ஸோ அந்தளவுக்கு இப்போ வந்து மாறிட்டு இருக்கு ஸோ வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்பவே பியூராக வந்து தண்ணி இருந்திருக்காங்க ஸோ அதனால தான் வந்து அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க ராமேஸ்வரத்தில் ஒரு தடவை குளிச்சாச்சு இங்கே ஒரு தடவை குளிச்சா ராமேஸ்வரத்தில் நூறு தடவை குளிச்சதுக்கு சமம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அந்தளவுக்கு பியூராக இருந்தது வந்து இப்போ இந்த அளவுக்கு மாறி இருக்கு வந்து அதுவும் வந்து ஹார்பர் அமைக்கிறனால தாங்க இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து நடந்திருக்கு ஏன்னா நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி வந்திருந்த போது நல்லா அலை வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து அலையை வந்து வர்றது இல்லையாங்க ஸோ அதுக்கு அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் நடந்து வந்தோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து ஒரு பார்க் கூட வந்து வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து விற்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக வந்து இருந்துச்சு ஸோ அதுவும் எங்கள் வீடு கூட வந்து இந்த கடலுக்கு ரொம்ப பக்கத்தில் அப்படிங்கிறனால இந்த கடல் காத்துலாம் வந்து நல்லா அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஸோ அப்போ அவங்கக்கிட்ட ஒன்று காமிச்சிடையாங்க அந்த மாதிரி ஒரு முள் முள்ளாக இருந்துச்சு இல்லையா ஸோ அதுதான் வந்து ராவண மீசையாங்க ஸோ அது வந்து ஒரு அது வந்து அந்த காலத்தில் தான் வந்து இது வந்து அப்படியே ரவுண்டாக வந்து ஒரு பால் மாதிரி ஸ்போக் ஸ்போக்காக வந்து இருக்குமாங்க ஸோ அது வந்து அடிக்கிற காற்றுல வந்து அப்படியே மண்ணில் குத்தி 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 அப்படியே சுற்றி 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 பறந்து வருமாங்க ஸோ முள் முள்ளாக நான் ஒன்று காமிச்சிடல அதுக்கு பேர் தான் வந்து ராவணம் மீசையாங்க பார்த்தீங்களா எல்லாமே ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க ஸோ ஈவினிங் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டாக வந்து வந்து இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து வேதாரண்யம் போனீங்க அப்படின்னாக்கா வந்து இந்த இடத்தெல்லாம் வந்து பாருங்க ஸோ கடல் வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து வராங்க ஆனால் வந்து கடைசியில் வந்து அலையே இருக்க மாட்டேங்குதுங்க ஸோ அது வந்து ஒரு ஏமாற்றமாக வந்தாங்க இருக்குது ஸோ நான் கூட வந்து ஓகே பீச்சுக்கு போகிறோம் நல்லா அலையாக இருக்கும் சூப்பராக கால் நினச்சிட்டு நல்லா வரலாம் அப்படின்னு பார்த்தேன் பார்த்தா வந்து இறங்கவே முடியல ரொம்ப அப்படியே வந்து சகதி மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் வந்து யாருமே வந்து உள்ள பெருசாக வந்து இறங்கலை ஸோ வந்து ஒரு காலத்தில் அப்படி இருந்தது தாங்க இப்போ வந்து இப்படி மாறி இருக்குது ஸோ இந்த ஆறு காட்டுத்துறை ஹார்பர்னால தான் வந்து இந்த இது ஒரு கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு வந்து பாதை அமைச்சிட்டு இருந்தாங்க ஸோ அதனால தாங்க ஸோ இதுதான் எங்கள் ஊர் அம்மன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்